யாரு நல்லவங்க இந்த காலத்துல கண்டுபிடிக்கவே முடியல. ஓ நீ உன்னே நான் அப்பதான் கண்டுபிடிச்சா நீ எப்படி அப்படின்னு. சரி அதை விடு, நான் லோஃபரா இருந்தாலும் சூப்பரா இருக்கிறவனை பார்த்து தான் பிடிப்பேன். கேரக்டர் அது தெரியாத எனக்கு. ஆமா என்ன டாபரு எப்படியா அது கோட் நம்பர் விடு, அது ஆயிப்போச்சு. அந்த ஆளு போயிட்டா தளபதியாரு. ஆமா எங்க போனா என்ன பண்றான்னு தெரியல. மோ சாப்பாடு கூட ஒரு 100 ரூபாய் குத்தரப்படான். இவன் செத்துட்டான், அவன் போயிட்டான், அவன் அவன் விடமாட்டான். எங்க இருந்தாலும் கூட்டுன்னு வரேன் நான். என்ன போட்டு சுத்தி போட்டு அவன காப்பாத்திட்டு ஓடிடுறேன், உன்னால நான் திருந்துறேன். அப்ப விடு
உட்காரு உட்காரு வேணா பிபி எடுத்து உட்காரு வேணா பிபி எடுத்து என்ன விட என்ன கேக்குறாருன்னா சொந்த மணிபுரி நடத்தக்கூடிய மணி மாறும் நான் மாறணும் வந்து வையவா என்னத்துக்கு இல்ல நல்ல வழி நல்ல வழி தான் அது ஒண்ணு தாரான வழி முடிவு சொல்லு என்ன முடிவுன்னா உனக்கு மனிதனுக்கு ஆவி இல்லையே அது பிணம்தான் இந்த ஆவி ஒன்று இருக்கு வரைதான் நடமாட்டமே அத முதல்ல தெரிஞ்சுக்க இந்த உடலே உனக்கு சொந்தம் அவனுக்கெல்லாம் என்னங்க நாகரிக தெரியும் அது அவனுக்கெல்லாம் என்ன தெரியும் அவன் என்ன ஆத்துக்கான பையன் அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எனது மனைவி சாருக்கு இந்த நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்துமே சொந்தம் இந்த மணிமாறன் உடலிலே உயிர் மூச்சு இருக்கும் வரை நான் இறந்த பிறகு இந்த நாடு என் மகள் வேல்விழி அடைய வேண்டும் இப்படிக்கு மணிமாறன் உயிரோடு இருக்க வரைக்கும் எனக்கா இறந்து போயிட்டா அவர் பொண்ணுக்கு நான் அதை விட கேடி நான் இங்க ரெண்டு பேப்பர் வச்சுக்கிறேன் பாருங்க படி புரிஷ வரது அடி மாடி ஆயிரம் தவாரி தரது அடி மாடி
நீ தாய்க்கு பின் தாரமா இருப்பாய் என்று பார்த்தேன். இரண்டாம் தாரணி வந்ததே பாரண்டி நாட்டுக்கு. அது உன்னை சொல்லி தவறல்ல, தவறெல்லாம் என்னுடைய. ஒரு கொத்தவனா இருந்தவன் மது வருந்தினே, அது முதல் தவறு. இரண்டாவது உன்னை நான் தொட்டேன், அது இரண்டாவது தவறு. ஒரு மகள் திருமண வயதில் இருக்கும் போது நான் திருமணம் செய்து கொண்டேன், அது மூன்றாவது தவறு. எல்லாம் அனுபவிச்சு கொடுத்தான். தவறுக்கேற்ற தண்டனை கிடைத்து விட்டது. இது அரசர் என்ற ஆவணம். நல்லவனா இருந்தவனை குடிகாரனாக்கினான். அந்த தேவையாளுக்கு தாலி கட்ட வைத்தான். சாவரணத்தில் பேச மூணாவது என் ஒரு மகளை தவிர மற்றவர் இந்த மணிமுடி எடுத்துக் கொள்ள முடியாது. பாரத போர் முடியும் வரை அவன் கண்பிடித்து காத்திருந்தான். அவன் நினைத்தால் தான் உயிர் போகும். உன் கரத்தால் தொடவோ அடுத்தவன் கரதுடுவோ இது இருக்காது. நான் நினைச்சாதான் உயிர் போகும். பார்க்கிறேன், எனக்கு ஆறடி சொந்தம். உனக்கு எத்தனை அடி சொந்தம் தெரியுமா? கணக்கே இல்லை. ஆயிரம் அடி சொந்தம் உனக்கு. தாராளமா உனக்கு பார்த்து இதோட எத்தனை தாலி அரைக்கிறது? 49 ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னன்னா, ஒரு உண்மையான விஷயம் சொல்றேன். இந்த காலத்துல அறியாதுங்க என்ன பண்றது ஏது பண்றது நமக்கு தெரியலம்மா. அந்த வயசானதுக்கு தான் ஒண்ணும் முடியல. பாட்டு மண்ணவனோ கெட்டவனோ புருஷன் ஆகி போனா நான் குளிக்கும் மஞ்சள் கிக்கா. பாட்டு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த கேவனை போடுதலுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? என்ன வயசானதுக்கு நம்ம சும்மா இருக்க மாட்டேங்குது. ஆமா ஆமா, எல்லாரும் சொல்ல முடியாது. ஒரு சிலதெல்லாம் இருக்குது. ஆமா ஆமா,
என்ன விஷயம், ஒரு பொண்ணு சின்ன குழந்தை, அந்த குழந்தைய வயசான ஒருத்தன் அப்படி இப்படி அறியாத பசங்க அப்படிலாம் இருக்காங்க. தேவையில்லாத இந்த கஞ்சா இந்த மதுபானத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு பெண்களை தெய்வமா நினைக்கணும். நிஜமா சொல்றேன், தெய்வத்தை போய் வணங்குறோம், அந்த தெய்வமே ஒரு பெண் கடவுள் தான். அதனால தெய்வத்தை தெய்வமா மதிக்கிறதோட பெண்களை சத்தியமா சொல்ற தெய்வமா மதிங்க. எங்க அம்மா யா தெரியுமா? காட்டேரி. எங்க அம்மா என்ன தெரியுமா? காட்டேரி. காட்டேரி. ஆமா, ஒரு நல்ல விஷயம் சொல்ற. என்ன வந்து என்னது தேங்காய் உடச்சு கும்பிடணும்மா? அது கோட் நம்பர் கூட அது ஆயிப்போச்சு. அந்த ஆளு போயிட்டா தலைபதி யாரு? ஆமா, ஒரு ஆயா என்ன திருத்திச்சு, அந்த ஆயாவுக்காக நான் திருத்திட்டேன். ஆமா, அது இல்லாத அந்த ஆளை வந்தா நாட்டுல இல்ல, அவன் அச்சு மன்னர் சேர்த்திட்டாரு. அவன் போயிட்டான், அவன் போயிட்டான், மன்னர் சேர்த்திட்டாரு. அந்த தேவையா கொலை பண்ணிட்டான். மறக்காத போறியோ எப்பனா என்ன பாத்தினாக்காக ரெண்டு ஒரு வடை வாங்கிக்கும். ஆமா, இந்த ஆளை வந்து அந்த நாட்டிலே இல்லையா? அப்படியா, எங்க போயிட்டான் அவன்? கால நேரம் வரும்போது அனைவரும் நம்ம கழிந்து இருப்போம், இந்த இடத்து விட்டு போகலாம். நாளைக்கு கட்டி புடிச்சுங்க. மாமன் வரக்கூடா? அவன் மாமன்னா? கிழட்டு மன்ன,
சதிகாரன். ஆனா இப்ப உயிரோடு இல்ல, செத்துட்டாரு. எப்படி அவங்க ஆளு கொண்டுட்டா? சாருமதி பத்தி ஒண்ணா குத்து கத்தில செத்துட்டா. அனைத்து வேலை முடிந்து பத்து முடிஞ்சு போச்சு. மணிமணி நாட்டுக்கு சொன்னாரு. அது மட்டும் கிடையாது, மணிமணி நாட்டை இந்த ஆளவன் நாளைக்கு மணிமணி அவ அவன் யார்? என் அருகாமையில் இருக்கக்கூடியவன். எனக்கு உறுதுணையாகத்தான் இருக்கும் சும்மா ஒத்துழைப்பு. ஆமாண்டா, நான் எப்பேற்பட்டவன்? இந்த ஆளவன் தானுக்கு ஒரு முறையான இந்த நாட்டை அடைய வேண்டும் பல நாள் நோக்கம். சரி பரவாயில்ல, எதிர்பார்த்துங்கிறா. நீ குதிரவா, நான் நண்டு போறேன். எனக்கு குதிரை இல்ல, நான் வெகு தூரம் வந்து விட்டேன். ஆமா ஆமா, என் ஆசைக்கால நேரத்தில் போய் ஒரே சரி சீக்கிரமாக நீ குதிரவா, நான் நண்டு போறேன். மொத்தமாக